ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. துர்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடுவதே சிறப்பானது என்பார்கள். பெண்கள் பலரும் ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சை விளக்கு நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதை பார்த்திருக்கிறோம். ராகு கால பூஜையை கோவிலில் செய்வதே சிறப்பானதாகும். ஆனால் கோவிலுக்கு போய் வழிபட முடியாதவர்கள் வீட்டில் இருந்தும் துர்கைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது உண்டு. அம்பிகையின் அதீத சக்தி நிறைந்த வடிவமாக கருதப்படும் துர்கையை எதற்காக ராகு காலத்தில் வழிபட வேண்டும்? அம்பிகையின் வடிவங்களில் துர்கை அம்மனுக்கு தனிச்சிறப்பு தனியான வழிபாட்டு முறைகள் உண்டு. பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் தங்களின் மாங்கல்ய பலம் பெருக வேண்டும் என்பதற்காக துர்கையை வழிபடுவது உண்டு. துர்கைக்கு குங்குமம் மற்றும் மஞ்சள் கொண்டு பலரும் அர்ச்சனை செய்யப்படுவதும் உண்டு. துர்கை அம்மன் பார்வதியின் வடிவங்களில் ஒன்றாகும். துர்கை என்றால் துக்கமெல்லாம் போக்குபவள் என்று அர்த்தம். சிவாலயங்களில் அம்மன் கோவிலிலும் உள்ள துர்கையை சிவதுர்கை என்றும் பெருமாள் கோவில்கள் உள்ள துர்கையை விஷ்ணு துர்கை என்றும் போற்றுகின்றோம். துர்கை அம்மனை செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும். நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் என்பார்கள். ஆனால் மங்களங்களை அருளும் துர்கையம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எதற்காக துர்கையம்மனை ராகு காலத்தில் வழிபடுகின்றோம் என்ற சந்தேகம் பலரின் மனதிலும் தோன்றலாம். வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியதாக குறிப்பிடுகின்றோம். ஆனால் நவகிரகங்களில் ஒருவராக இருக்கும் ராகுவிற்கும் கேதுவிற்கும் தனியான நாள் கிடையாது. இதனால் தினமும் 1.5 மணி நேரம் ராகு காலமாகவும் அடுத்த 1.5 மணி நேரம் கேதுவிற்குரிய யமகண்டமாகவும் சொல்லுகின்றோம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தெய்வ அதீத தேவதையாக இருக்கும். அதுபோல் ராகுவிற்குரிய அதி தேவதையாக சொல்லப்படுவது துர்கையம்மன். அதனால்தான் ராகுவால் ஏற்பட்ட துன்பங்கள் நீங்க ராகு காலத்தில் துர்கையை வழிபடுகின்றோம். துர்கை அம்மனை செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது சிறந்தது. துர்கை அம்மனுக்கு செய்யப்படும் ராகு கால வழிபாட்டிற்கு சில முறைகள் உள்ளது. அதன்படி வழிபட்டால் அன்னையின் முழு அருளையும் நம்முடைய வழிபாட்டிற்கான முழு பலனையும் பெற முடியும். எலுமிச்சையை 2 நறுக்கி சாறு பிழிந்து அந்த தோல் பகுதியை பின்புறமாக திருப்பி விளக்கு போல் மாற்ற வேண்டும். அதில் எண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் தீபத்தை ஏற்றக்கூடாது. துர்கைக்கு 1 விளக்காக ஏற்றக்கூடாது. ஜோடியாக 2 எலுமிச்சை விளக்குகளை ஏற்றி தீபத்தின் சுடர் அம்மனை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும். துர்கை அம்மனுக்கு செவ்வரளி, மல்லிகைப்பூ போன்ற மலர்கள் மட்டுமே அணிவிக்க வேண்டும். துர்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தால் அர்ச்சனை முடித்த பிறகே விளக்கேற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிவிட்டு 3 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். பிறகு குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது கோவிலில் அமர்ந்து துர்கை அம்மனை வழிபட வேண்டும். ராகுவால் உண்டான துன்பங்கள் தீர்வதற்கு செய்யப்படும் பூஜை என்பதால் துர்கையை வழிபட்ட பிறகு நவகிரகத்தை சுற்ற வேண்டிய அவசியமில்லை. நேராக வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். குறைந்தது 1.5 மணி நேரமாவது தீபம் எரிய வேண்டும். அதுவரை வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபடுவதால் திருமண தடையாகலும். கணவன் மனைவிக்கிடையிலான பிரச்சனைகள் நீங்கும். வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும். ராகு தோஷங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும். நிம்மதி அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். யமபயம் நீங்கும்.
ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரமான மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் துர்கையை வழிபட்டால் நோய்கள் தீரும். செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரமான பகல் 3:00 முதல் 4:30 மணி வரையிலான நேரத்தில் துர்கையை வழிபட்டால் திருமண தடை வாழ்வில் ஏற்படும் பல விதமான துன்பங்கள் போன்றவற்றை நீக்கும். வெள்ளிக்கிழமை ராகுகால நேரமான காலை 10:30 முதல் 12 மணி வரையிலான நேரத்தில் துர்கையை வழிபட்டால் கணவன் மனைவி பிரச்சினை பொருளாதாரம் தொடர்பான பிரச்சினைகள் நீங்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.